கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் நமக்குள்ளே கடந்து வரும்படியாய். ஆண்டவரே, நீர் தேவ சபையில எழுந்தருளி இருக்கிற தேவன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நீங்க தேவர்கள் நடுவில் நியாயம் விசாரிக்கிறவர். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எழுந்தருளுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரே பதியட்டும். தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு எங்களை பயிற்றுவித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. பயிற்சியும் வளர்ச்சியும் பிரிக்க முடியாத ஒன்று. சொல்லுங்க, எதை எதை பிரிக்க முடியாது? பயிற்சியும் வளர்ச்சியும் பிரிக்க முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:14 நாம் வாசிக்கும் போது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஒரு மனுஷன் பூரண வயதுள்ளவனாய் வளர்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறான் அப்படின்னா, அவன் முயற்சி செய்கிறான், பயிற்சி செய்கிறான். சொல்லுங்க, என்ன செய்யணும்? முயற்சி, பயிற்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க எல்லாரும். சும்மா வந்துட்டீங்களா? நீங்க சும்மா வரல, நீங்க முயற்சி பண்ணிருக்கிறீங்க. என்ன பண்ணிருக்கிறீங்க? முயற்சி பண்ணிருக்கிறீங்க. அல்லது சில பேர் ஆல்ரெடி பயிற்சி பண்ணிட்டீங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமைனா எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றது. இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க முயற்சி எடுத்து என்ன செஞ்சிருக்கிறீங்க? அப்ப முயற்சி, அதுக்கப்புறம் பயிற்சி, அதுக்கப்புறம் வளர்ச்சி. ஆமென். இந்த மூன்று காரியமும் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். பக்கத்துல இருக்கிறவங்கள கைய பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள கைய பிடிங்க, பிடிங்க, பிடிங்க. பக்கத்துல சேர்ல இருக்கிறவங்களும் பிடிங்க, கூப்பிடுங்க, பிடிச்சு சொல்லுங்க. முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும், அப்பதான் வளர்ச்சி வரும். அல்லேலூயா. நான் எதை எதில் முயற்சி எடுக்கணுன்றத ரெண்டு காரியங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, தேவனுடைய வார்த்தையில நாம் முயற்சி செய்ய வேண்டும். எதில்? தேவனுடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, சாதாரணமான காரியம் அல்ல. நாம் எந்த அளவிற்கு இந்த வார்த்தையில பழகுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளருகிறவராய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. அப்போ நான் கடந்த நாட்களை சொன்னேன், தேவனுடைய வார்த்தையில நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், ஆரம்ப நாட்கள் நீங்க பயங்கரமா பைபிள் வாசிச்சிருப்பீங்க. இப்ப பைபிளே தொட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் யாரெல்லாம் தொடலன்னு கூட நான் ஈஸியா சொல்லிடுவேன். பைபிளை தொடாத ஆளுங்கள்லாம் நான் இந்த வாரத்தில் ஈஸியா சொல்லுவேன். ஏன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் உங்க வர்ஷிப் லெவல்லையுமே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, நீங்க பைபிள் எடுத்தீங்களா, நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு தெரியும். என்னடானா அவ்வளோ சோர்வு நமக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தான் வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவன் அதை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா, மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமது சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் அவருடைய வார்த்தையை என்ன செய்து வைத்திருக்கிறார். மகிமை வேணும் வாழ்க்கையில அப்படின்னா வார்த்தை வேணும். சொல்லுங்க, சதமா சொல்லுங்க, என்ன வேணும்? மகிமை வேணும்னா வார்த்தை வேணும். அல்லேலூயா. வார்த்தையின் அளவே உங்க மகிமையின் அளவு. உங்களுக்குள்ள வேர்டு எந்த அளவுக்கு கிரியேட் செய்தோ அந்த அளவுக்கு குளோரி ஃபில்டு லைஃப் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆமென். அதனால தான் தேவன் இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அவர் எதை முக்கியப்படுத்தி இருக்கிறாரா? வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேர்டை பாக்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் வேர்டை பாக்குறதுக்கு பதிலா வேர்டை பேசுறவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி? வேர்டை பாக்குறது இல்ல, நான் பாஸ்டர் வேர்டு கேட்கிறேன். பாஸ்டர் நிறைய நான் சொல்றேன், நீங்க 1000 செய்தி கேட்கலாம், ஆனா நீங்களா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிற வரைக்கும் ஒன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா. பைபிள் ரீட் பண்ற வரைக்கும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏனென்றால் தேவன் இந்த வார்த்தையில டைரக்டான எனர்ஜியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. டைல்யூட்டட் எனர்ஜி வேணுமா, டைரக்ட் எனர்ஜி வேணுமா?
நான் சிம்பிளா சொல்றேன், படிக்க தெரியாதவங்க செய்தி கேட்டா பரவாயில்ல, மற்ற காரியங்களை கேட்டா படிக்க தெரிஞ்சு பைபிள் வாசிக்க தெரிஞ்சு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கல அப்படின்னா நம்மளால நிச்சயமா சர்வைவே பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. நான் என்ன பண்ணி தர்றேன், உங்களுக்கு சமைச்சு தர்றேன். என்ன பண்றேன், ஒரு வசனத்தை எடுக்கிறேன், அதை என்ன பண்றேன், ப்ரிப்பேர் பண்றேன், அதை டெவலப் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைல்யூட்டட் எனர்ஜி. நான் சிம்பிளா சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது டைரக்டா குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி, வசனத்தை கேட்கறது எப்படின்னா சாப்பிடுற மாதிரி. எப்படி? நீங்க டைரக்டா குளுக்கோஸ் ஏத்துனா உடனே எனர்ஜி ஏறுமா, இல்ல சாப்பிட்டா உடனே எனர்ஜி ஏறுமா? சாப்பிட்டா நிறைய ப்ராசஸ், ஆனா இதை நீங்க எடுத்து டைரக்டா வாசிக்கன்னு வச்சுங்களேன், இதுக்குள்ள இருந்து ஜீவன் டைரக்டா பாஸ் ஆகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில தேவன் அவ்வளவு பெரிய ஜீவனை வைத்திருக்கிறார். அதனால இதுல முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி. ஆமென். வசனத்தை வாசிக்கிறதுல இதுவரைக்கும் பைபிளை ஒரு தடவை கூட வாசிச்சு முடிக்கல அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், தயவு செய்து உங்க வளர்ச்சிக்கு பெரிய தடையே நீங்க பைபிள் வாசிக்காது தான். அல்லேலூயா. வாசிக்க தெரிஞ்சவங்க, நான் சொல்றேன், வாசிக்க தெரியாதவங்க மற்றவங்க வாசிக்க வச்சு கேட்கணும். ஒரு 10 ரூபா கொடுத்து 10 அதிகாரம் வாசி, நான் 10 ரூபா கொடுக்குறேன்னு யாருக்காவது கொடுத்தாவது என்ன செய்யணும், வாசிச்சு கேட்கணும். அது இப்படி 10 ரூபா செலவு பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லப்படாது. கிராமத்தில் ஏதாவது படித்த பிள்ளைங்க இருக்கும், கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும், வா தங்க குட்டிங்க வா அப்படின்னு சொல்லி. நீ இதை வாசிச்சின்னா, ஒரு அதிகாரம் வாசினா 1 ரூபா உனக்கு. எப்படி? சத்தமாக வாசிக்கணும், உங்கள் காது கேட்க வாசிக்க சொல்லி கேட்கலாம். அல்லேலூயா. கேளுங்க, இதுக்காக செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இதுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ள ஜீவன் வருது, இதுக்குள்ளேருந்து வளர்ச்சி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால் அதிகம் பைபிளில் வளரணும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நாம் ஜபத்தில் வளர வேண்டும். ஜபம் என்பது ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஸ்கூல் புக்ஸு என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, அதில் நிறைய பாட புத்தகத்தை விட எக்ஸசைஸ் புக்கு தான் நிறையா இருந்துச்சு. என்ன புக்கு? எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ டைப் ஆஃப் ட்ரைனிங். அது வந்து நம்மை பழக்குவிக்கும். ஏன்டா நிறைய எக்ஸசைஸ் இந்த தம்பிங்க கீபோர்டெலாம் வாசிக்கிறாங்களே, இவங்க வந்து எப்படி பயங்கரமாக வாசிக்கிறாங்க, பாங் 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 பிடிக்கிறாங்க, ஜேம்ஸ் ரோட் பாஸ்டரால் அப்படி பிடிக்கும்ல அப்படின்னா, அவன் அதுக்குன்னே என்ன எடுத்திருக்கான், ட்ரெயின் எடுத்திருக்கிறான், ப்ராக்டி எக்ஸசைஸ் பண்ணுறான். அந்த டெய்லி என்ன செய்கிறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான். இந்த விரலாம் சும்மா அப்படியே ஆடுன்னு நினைக்கிறீங்களா? கீபோர்டை பிடிச்சவொன்னு ஆடிடுமா? ஆடாது. கீபோர்டை பிடிச்சோன்னு ஓடுமா, நண்டு போடுற மாதிரி ஓடாது. ஏன்டா ஓடாது அப்படின்னா, ஓடுறதுக்கு என்ன செய்யணும், ட்ரைனிங் எடுக்கணும். கிளாஸு, ட்ரைனிங், எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ். அப்போது ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் தேவையோ, அதே போலதான் எல்லா காரியங்கள்லையும் ஜபத்திலையும் நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஜபம் வந்து உடனே என்ன செய்யாது, இப்ப நான் உங்களை திடீர்னு ஒருத்தரை வந்து ஜபம் பண்ண சொல்லி, தம்பி எந்திரிச்சு ஜபம் பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு வராது பாஸ்டர், எனக்கு மூச்சு முட்டும். ஏன் மூச்சு முட்டுதுன்னா, இன்னும் என்ன செய்யல, பயிற்சி எடுக்கல. அதுல சத்தத்தை உயர்த்தி ஜபம் பண்ணி பழகல. நீங்க வீட்டுல பழகிருக்கலாம், வெளியே பழகிருக்கலாம், எங்கேயாவது இடத்துல பழகிருக்கலாம், இல்லாட்டி சர்ச்சிலேயாவது வந்து என்ன செஞ்சிடணும், பாஸ்டிங் ப்ரேயர்ல அப்படி இப்படின்னு உட்காந்து என்ன செய்யணும், ஜபத்துல பழகணும். பாஸ்டர் இல்ல, நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் ஜபிப்போம் அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாங்க ஜபிக்கிறதுக்கே 2 ஜபம் தான் கிடைக்குது சொல்லுங்க. எப்ப பழகிறது? உபவாச ஜபத்துல பழகலாம், பெண்கள் ஜபத்துல என்ன செய்யலாம், ஜபம் பண்ண பழகலாம். இப்படி அந்த மாதிரி ஜப வாய்ப்புகளை நீங்க என்ன செய்யணும், அதிகப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய ஜப மாதிரியை வைத்து நான் உங்களோடு கூட கடந்த நாட்கள்ல பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்க நல்லா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெரிய லெவலில் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன லெவலில் ஜோம் பண்ணி பழகுங்க. சின்ன சின்ன ஜபத்துக்கு கிடைக்கிற வெற்றி உங்களுக்கு பெரிய ஜபத்துக்கு நேராக உங்களை நடத்தும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடிக்கடி ஜோம் பண்ணுங்க. எப்படி ஜோம் பண்ணுங்க? அடிக்கடி ஜோம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நாம் இன்றைக்கு நான் 3வது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? ஓடும். ஓடுதான் இன்னைக்கு ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப், ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பல பேர் கேட்பாங்க, பாஸ்டர் அது எப்படி, இது ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில எப்படி நாங்க ட்ரைனிங் ஆகிறது,
அது எப்படி நாங்க பிராக்டிஸ் பண்றது? இது என்ன பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆவியானவர் என்ன ஒரு எக்ஸசைஸ் பொருளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது என்ன ஸ்பிரிட் லைஃபுக்கு ஒரு எக்ஸசைஸா, அது ஒரு ட்ரைனிங்கா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ட்ரைனிங் தான். ஆமென். பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு மேல நாங்க கை வைத்த போது உனக்கு கிடைத்த ஆவிக்குரிய வரத்தை நீ என்ன செய், அனல் மூட்டி. அப்போ ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் வந்து வரணும் அப்படின்னா அதுக்கும் என்ன தேவை இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, எனக்குள்ள அந்த ஃபீலிங்கே இல்லை பாஸ்டர். என்ன இல்லை சொல்லுங்க? அந்த 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 அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த உணர்வு இல்லை, அது வந்து ஆவிக்குரிய வறட்சியின் அடையாளம். நல்லா கவனிங்க. டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர்கிட்ட நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப் வேணும், ஆவியில நிரம்பணும், ஆவியில நிரம்பணும் அப்படின்றீங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் அடிக்கடி எனக்குள்ள இருந்து வல்லமை வெளியே போகிறதே நான் பார்க்கிறேன். பிகாஸ் ஐ லீக் அப்படின்னாராம். என்னது? பிகாஸ் ஐ லீக், என் பாத்திரத்துல என்ன இருக்குது? ஓட்டை இருக்கு. ஒரு பெரிய பரிசுத்தவானாலேயே அந்த ஓட்டை என்ன செய்ய முடியல, அடைக்க முடியல. நம்மெல்லாம் எங்க இருந்து அடைக்கிறது? சில நேரங்கள்ல அந்த ஓட்டையில என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் லீக்கிங் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் இன்ஃபில்லிங் எனக்கு தேவை. திடீர்னு ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, அப்போதான் நல்ல ஜோம் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அந்த மனுஷனை பார்த்து நாலு வார்த்தை பேசின உடனே உங்க இருதயத்தில் இருக்கிற சமாதானமே என்ன செஞ்சிடும், தமிர்னு வெளியே போயிடும். சொல்லுங்க, நடந்திருக்கா? அப்போ என்ன ஆகிப்போச்சு? டப்பா டமால்னு உடஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றது? அந்த டப்பாவை திரும்ப சேர்த்து வச்சு திரும்ப இன்ஃபில்லிங் வாங்கணும். சில நேரங்கள்ல அனாயிண்டிங் ஒரு நிமிஷத்துல நம்ம விட்டு கடந்து போற அளவுக்கு சில பாவங்கள் நமக்குள்ளார என்ன செய்யறது வருது. திடீர்னு பதறி ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சமாதான குறைவுக்கு காரணம் வரும், பல நேரங்கள்ல வர்றது உண்டு. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், நீங்க கான்ஸ்டன்டா இன்ஃபில்லிங்ல இருந்துகிட்டே இருக்கணும், அனாயிண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதுனால இந்த தாவீது சொல்றான், என் பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி இப்ப ஓவர் ஃப்ளோயிங்கா இருந்துகிட்டே இருக்கிறதுனால என் கிட்ட இருந்து லீக் ஆகிறது. இப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்போ வந்து பாவம் பார்த்தா லீக் ஆகுமா அப்படின்னா, இல்ல அனாயிண்டிங் இன்னொன்னு குறையும், அதிக ஊழியத்துல குறையும். என்ன செய்யும்? அதிகப்படியான ஊழியம், அதிகப்படியான சுமை, அதிகப்படியான டிராவல், அபிஷேகம் என்ன செய்ய ஆரம்பிக்கும். எப்படி பாஸ்டர் குறையும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, எப்போ பார்த்தாலும் போய் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்துட்டு தேவ சமூகத்தில் அனாயிண்டிங் எனக்குள்ள வர்றது ஓகே, ஆனா வர்றதெல்லாம் யாருக்கு போயிட்டு இருக்கு? இப்ப ஜனங்க கிட்ட இயேசு சொல்றாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதே. அப்ப வல்லமை உள்ள இருந்தது எங்க போயிருக்கு? வெளியே போயிருக்கு. ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் போய் பிரேயர்ல பிதா கிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆமென். செல்போனை ரீசார்ஜ் பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் பேட்டரி ரீசார்ஜ் பண்றீங்களா இல்லையா? அதே போல உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யூ மஸ்ட் ரீசார்ஜ் யுவர் செல்ஃப். ஆமென். அதை தான் பவுல் சொல்றாரு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அனல் மூட்டி எழுப்பக்கூடிய ஒரே ஒரு வரம், ஒன்பது வரங்கள்ல ஒரு வரத்தை மட்டும்தான் அனல் மூட்டி எழுப்பலாம். அந்த வரம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை என்கிற வரம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன், அந்நிய பாஷையில ஒரு மனுஷன் பேச 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 அவனுக்குள்ள புதிய ஜீவன் உருவெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த புதிய அபிஷேகம், புதிய வல்லமை அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிறது. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படியே தரையோட தரையா படுத்து கிடக்குறீங்க, உங்களால ஜெபிக்கவே முடியல, வாயை திறந்து ஜெபிக்க முடியலன்னா பரவாயில்ல, அந்நிய பாஷை பேசுங்க. என்ன பண்ணுங்க? அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கல, வேணாம், ஜபமே பண்ண வேணாம், அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு ஜபம் பண்ணவே பிடிக்கல, என்னால ஜபிக்க முடியல அப்படின்றீங்க, படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்களை புத்துணர்ச்சிக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அது ஒரு ஜீவ நதி மாதிரி. எது மாதிரி சொல்லுங்க? ரொம்ப அப்செட்டா இருக்கிற நேரத்துல, அநியாயத்துக்கு நீங்க கொடூரமா அப்செட்டா இருக்கிற நேரத்துல உங்க தலை மேல ஒரு பெரிய பம்ப்செட்ல இருந்து தண்ணியை மட்டும் விட்டு பாருங்க, என்ன நடக்கும்னு நீங்க பாருங்க. நான் அனுபவிச்சிருக்கிறேன், பழைய ஃபியட்டு நாலு டயரும் அவுட்டு, நான் டேனியல் சுகன் எல்லாரும் இருக்கிறோம் வண்டியில, மாத்தி மாத்தி 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டயரை மாத்துறோம். டயர் கிழிஞ்சு கிழிஞ்சு தோது, மதிய வெயில் சுட்டெரிக்குது. கரெக்டாக எங்களுக்கு நடந்த சம்பவம் மதியம் 12 to 3 வரைக்கும் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளர எல்லா டயரையும் மாத்துறோம். எல்லாம் கிழிஞ்சு போய் மாற்றி மாற்றி
பயங்கரமான அப்செட். வண்டியில ஏசி கிடையாது, ஏசி ரிப்பேர், கண்ணாடி. பயங்கரமான மே மாசம், திருநெல்வேலியில இருந்து மூணு நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு ஆல்ரெடி டயர்டா வரோம். அந்த சைட்லாம் போனோம்னா மூணு நாள்ல ஏழு பிரசங்க எட்டு பிரசங்க பண்ண வச்சு நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு சார்ஜ் எல்லாம் உறிஞ்சிட்டு எம்டியா அனுப்புவாங்க. ஆல்ரெடி எம்டியா வந்துட்டு இருக்குது நம்ம இன்னர் மேனே. இதுல வந்து வண்டி வேற ஃபெயிலியர், பயங்கர அப்செட். எல்லாரும் வாழ்க்கையே வெறுத்து போய் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அழுக்கும் கையுமா, இவங்க கையெல்லாம் ஒரே டயர்ல இருக்கிற கருப்பு அப்படியே அழுக்கா ஒரு மாதிரி. அந்த அன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து இருந்த மாதிரி என்னைக்குமே வெறுத்து இல்லைன்னு வச்சுங்களேன். இப்படியும் நம்ம ஊழியம் செய்யறமே கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு அப்படி ஒரு வெறுப்பு. அந்த வண்டியில வந்துட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு இடத்துல ஒரு பம்ப் செட்ல இருந்து தண்ணி ஓடிட்டு இருக்குது தொட்டியில. என் சொல்றேன் அண்ணா, கை கழுவிக்கும், கை கழுவுறதுக்கே தண்ணி இல்லை, கை கழுவும் போய். நான் போய் அந்த பக்கத்துலேயே ஒரு கடை, அந்த கடைக்காரங்கள்ட்ட கேட்குறேன், என்னங்க கொஞ்சம் கை கழுவிக்கிட்டுமா? அவன் சொன்னான், ஏன்பா குளியேன்பா. அவங்க சொன்ன வார்த்தையினால மறக்கவே முடியாது. ஏன்பா கை கழுவணுன்ற, தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குப்பா வயலுக்கு, குளிப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து. ஆண்டவர் தான் சொல்ல வச்சாரோன்னு தெரியாது. நம்மக்கிட்ட சும்மா தண்ணி ஓடினாலே குளிக்கணும்னு நினைப்போம், சொல்லிட்டா குளிக்காம இருப்போமா? அவுரா ட்ரெஸ் அப்படின்னு நடு ரோட்லாம் பார்க்கல, எல்லாத்தையும் அவுத்துட்டு எல்லாரும் பம்ப் செட்டுக்கு போயாச்சு. அங்க உண்மையா சொல்றேன், பயங்கரமான அப்செட்டு. அந்த தண்ணியில நான் உட்காந்து அந்த தொட்டில இருந்து என் தலை மேல அந்த தண்ணி பட்ட அடுத்த நொடி வித்இன் செகண்ட்ஸ் தான் சொல்லணும், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் என் மேல பட்ட உடனே அந்த நாளுக்குரிய அவ்வளவு வேதனையும் மறந்து போச்சு. அந்த நாள்ல நான் பட்ட அவ்வளவு வேதனையும் மறந்து போச்சு. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேர் பைபிள்ல கொடுத்துருக்கு தெரியுமா? அவர் ஜீவ நதி. சொல்லுங்க, அவர் என்ன நதி? உன்னுடைய ஆவிக்குரிய ட்ரைனஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், அப்படியே ஒரு மொட்டை மாடிக்கு போய் அப்படியே வானத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசிட்டே இருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உன் ட்ரைனஸ் எல்லாம் போயிடும். உன் வெறுப்பு, வாழ்க்கை வெறுத்து, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்றீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க ஆவியானவருக்குள்ள போய் நின்னு பாருங்க, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வர வர உங்களுக்குள்ள இருக்கிற எம்டினஸ் எல்லாம் வெளியே போயிடும். ஆமென். ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலன் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. கான்ஸ்டன்ட்லி ரீசார்ஜிங். எப்ப பார்த்தாலும் அப்படியே அந்த இன்ஃபில்லிங் குள்ள வந்துகிட்டே இருக்க 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 அந்த அனுபவம் வர வர ஒரு பெரிய பலன் எனக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி இப்படி அவர் சொல்றார், அவர் ரொம்ப டயர்டா குதிரையில ரொம்ப தூரம் போய் ரொம்ப டயர்டா இருக்கும் போது ஏதாவது ஒரு மரத்தடியில போய் குதிரையை கட்டுவாராம். கட்டிட்டு அந்த மரத்தடியில இறங்கி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாராம் ஒரு ஒரு மணி நேரம். திரும்ப புது பலன் வந்துருமா? எந்திரிச்சு போயிடுவாராம். நான் யோசிச்சேன், ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கும் போது யோசிச்சேன், போய் மரத்தடியில குதிரையை கட்டிட்டு தூங்க போறாரு போல அப்படின்னு. ஆனா அவர் போட்டிருக்காரு, மரத்தடியில குதிரையை கட்டிட்டு ஜோம் பண்ணுவாராம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமா அவருக்குள்ள வந்த உடனே புதிய பலன் திரும்ப வந்துடும், நான் திரும்ப ஊழியம் செய்ய கிளம்பி விடுவேன். அல்லேலூயா. கதை சொல்லாரு, ஏன் நீ சோர்ந்து போற? இதுல பயிற்சி பண்ணிப்பாரு, முயற்சி பண்ணிப்பாரு. ஆமென். ட்ரை பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட் இதுதான், உங்களுக்கு ரொம்ப அப்செட்டான டைம்ஸ் வரும்போதெல்லாம் டங்ஸ்ல பேசி பாருங்க, உங்களுக்குள்ள புதிய ஜீவன் உள்ளே வரும். அப்செட்டான காரியத்துக்கெல்லாம் வெளியெல்லாம் போக தேவையில்ல, வீட்டுக்குள்ள இருந்தீங்கனாலே அப்செட் ஆயிடுவீங்க நீங்க. ஆமென். வீட்டுக்குள்ளார உங்க வீட்டுக்குள்ள ரூம்குள்ளாரியே இருந்து இருந்து சுத்தி வந்தீங்கனாலே உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? பெண்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா வீடுதான். நீங்க உள்ள ரூம்குள்ளாரியே சுத்தி சுத்தி வர்றதுனால உங்களுக்கு அப்செட். கொஞ்சம் வெளியே வாங்கன்ற வீட்டை விட்டு. ஆமேன். மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடிக்கு வாங்க. ஆமேன். வந்து வானத்தை பார்த்து வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? Heavens reveal the glory of God. அது வெளியே சொல்லுதான். என்ன செய்தான்? என்னைக்காவது இந்த மொட்டை மாடியில போய் அப்படியே வானத்தை பார்ப்போம், ஆச்சரியமா. இப்ப மேல போய் அப்படியே கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்தா அந்த அங்க இருக்கிற அந்த செவன் மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஆண்டவர் இதெல்லாம் என்ன வச்சிருக்கிறாரா? கால குறிப்புக்காக வச்சிருக்கிறாரா? நம்ம நினைப்போம் அந்த செவன் மாதிரி ஒரு நட்சத்திரம், அதுக்கப்புறம் சிலுவை மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்க போய் வானத்தை போய் பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சிலுவை மாதிரியே ஒரு நட்சத்திரம் இருக்கும் வானத்துல, சிலுவை மாதிரி இருக்கும் ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் கடலுக்கு போறவங்க ராமேஸ்வரத்துல எனக்கு சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. சிலுவை மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அவங்க காட்டினாங்க, அங்க பாருங்க பாஸ்டர், அந்த அது சிலுவை மாதிரியே இருக்கும் பாருங்க. அந்த ராமேஸ்வரத்துல இருந்து கடலுக்கு போறவங்க அந்த காலத்துல அந்த நட்சத்திரத்தோட ஆங்கிள் திரும்புமா ஒரு குறிப்பிட்ட டைம்ல, அது திரும்பதை வச்சுதான் அதை பார்த்துக்கிட்டே அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்துருவாங்களாம். சொல்லுங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா.
எவ்வளவு ஆண்டவர் அருமையா சிருஷ்டி வச்சிருக்கிறார். உங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து மொட்டை மாடியை பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மேல பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க எவ்வளவு அருமையான சிருஷ்டிக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றான், அவருடைய விரல்களின் கிரியையாகிய வானத்தை பார்க்கையில. ஆமென். எவ்வளோ பெரிய தேவன் அவர். சாலமோன் சொல்றான், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென். அவன் சொல்றான், உமக்கு ஒரு ஆலயத்தை நான் எப்படி கட்டுவேன், நீ எவ்வளோ பெரிய தேவன். அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, இவ்வளோ பெரிய தேவன் என் மேல் கரிசனையா இருக்கிறார், என்ன நேசிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க குடும்பத்திலே நீங்க லாஸ்டா தானே நினைக்கிறீங்க உங்களை. என் குடும்பத்தில் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆண்டு சொல்றாரு, உன் குடும்பத்திலே உன்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ஏன் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உள்ளுக்குள்ளார அனாயிண்டிங்கில் போகும்போது, அந்த ஸ்பிரிட் ஃபில் லைஃப்குள்ளே போகும்போது, ஆவியானவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை உங்ககிட்ட இப்போ பேசுது இல்லை, பிசாசு பேசுகிறான்ல, நீ அவளை தான், உன் ஜோலி முடிஞ்சுது, உன் மானம் போச்சா, உனக்கு அவமானம் வந்துச்சா. சொல்லுங்க, மானம் போனது அவமானம் வந்தது ஆந்த பாட்டு பாடணும். பலர் வாழ்க்கையில் மானம் போன நிலைமையாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் அவருடைய அபிஷேகம், வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். ரோமர் 5:5 ரொம்ப அழகாக பவுல் சொல்லுகிறார், மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாதான், வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அபிஷேகத்தை மட்டும் நீங்க பெற்று அந்த அனாயிண்டிங்ல ஃப்ளோ ஆயிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெட்கம் இருப்பது இல்லை. சத்தமா சொல்லுங்க, என்ன இருப்பதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த அனாயிண்டிங் என்ன செய்யும், நடத்திக்கிட்டே போகும். எத்தனை பேர் அந்த அனாயிண்டிங்ல வளரலாம் நினைக்கிறீங்க? சோ யூ ஆர் கோயிங் டு பிராக்டிஸ் ப்ரேயிங் இன் டங்ஸ். நீங்க சொல்லுவீங்க, பிராக்டிஸ் பண்ணலாமா பாஸ்டர், எடுத்து வாசி பாருங்க. கொரிந்தியர்ல 1 Corinthians 14:31. எல்லாரும் கற்கிறதற்கும், எல்லாரும் தேறுகிறதற்கும், நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நல்லா கவனிங்க. For you may all prophesy one by one that all may learn and all may be comforted. எல்லாரும் கற்றுக்கொள்வதற்கு. என்ன கத்துக்கிறது? தீர்க்க தரிசனம் சொல்றது கூட கத்துக்கணுமா, என்ன செய்யணுமா? தட் எவ்ரி ஒன் மே அண்டர்ஸ்டாண்ட். அங்க ரொம்ப அழகா சொல்லி, எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, டங்ஸ்ல பேசி ப்ராஃபஸி சொல்றது கூட லேர்ன் பண்ணணும். சும்மா வாயை திறந்த உடனே எல்லாம் என்ன செய்யாது, வராது. நம்ம நினைச்சுக்க கூடாது, அப்படியே வந்துடும், அப்படியே அப்புறம் பக் 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 ஊ அப்படிதான் வரும். அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா, you must learn prophesying. Amen. You must learn to be filled in the Holy Spirit of God. Hallelujah. பரிசுத்த ஆவிக்குள்ள அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் பயிற்சியில் இருக்குது. எதுல இருக்குது? ஒருத்தர் ரொம்ப பவுல் சொல்றாரு, நான் உங்கள் எல்லாரை பார்க்கலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ பிராக்டிஸ்ட். நான் அதுல என்ன செஞ்சேன், பேசி 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 பழகிட்டேன். பாஸ்டர் ஜேம்ஸ் ரோட் மைக்கை பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் பயங்கரமா பேசுறாருல, அப்படின்னா இது இப்ப வந்தது இல்ல, இது பழகினது. ஆமென். அல்லேலூயா. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, பேசணும். பேசிக்கிட்டே இருந்தாதான் பேச்சு என்ன செய்யும், வரும். இல்லாட்டி என்ன செய்யாது, வராது. மைக்கை பிடிச்ச உடனே நல்லா பிரசங்கம் பண்ணணும். அப்படின்னா மைக்கை பல முறை பிடிச்சிருக்கணும், அல்லது கீழே பிரசங்கம் பண்ணி பார்த்துருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் ரூம்குள்ளார உட்காந்துக்கிட்டு தனியாக டேப் ரெக்கார்டரை போட்டு, அந்த டேப் ரெக்கார்டரில் அந்த காலத்தில் கேசட்டு தான், அந்த கேசட்டுக்கு வாய் இருந்தா இந்த ஏன்டா இத்தனை தடவை அழிச்சழிச்சு ஏத்திரியேன்னு வேதனைப்பட்டிருக்கும். எவ்வளோ நாள் முடியுமோ அந்த கேசட்டே பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு திரும்ப திரும்ப அழித்து மெசேஜ் ஏற்றி அழித்து மெசேஜ் ஏற்றி. 30 ரூபா ஒரு கேசட்டு, அந்த 30 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்து சோனி கேசட் வாங்கிட்டு வந்து பதிவு பண்ணி அது எப்படி இருக்குன்னு கேட்டு, நம்ம தப்பாக பேசுகிறோமா கரெக்டாக பேசுகிறோமா சொல்லுங்க. சும்மா நம்ம ஆளுங்களுக்கு இப்போ அப்படியே வந்தவுடனே எல்லாம் வந்துடும் நினப்பு வராது. எல்லாத்துக்கும் பயிற்சி தேவை. என்ன தேவை? உடனே வந்துட்டா இந்நேரத்துக்கு ஊரெல்லாம் பாஸ்டா இருந்திருப்பாங்களே. சொல்லுங்க, ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணவங்களா மாறி இருப்பாங்க. பயிற்சி தேவை. ஆமென். பயிற்சியும் முயற்சியும், முயற்சியும் பயிற்சியும் வளர்ச்சிக்கு நேராய் நடத்தும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்ற முடியாத நியதி. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்ஃபுல் லைஃப், ரெண்டாவது ஃபெலோஷிப். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில
இந்த ஃபெலோஷிப் இல்லாததுனால, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபெலோஷிப் இல்லாததுனால வளர முடியல. எப்போ ஒரு மனுஷன் வளருகிறான், தேவன் திருச்சபை எதுக்காக வச்சிருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். நாம் வளரும்படி. எதுக்காக? நாம் வளருவதற்காக. ஐந்து விதமான ஊழியங்களை ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும். போதும், அந்த 15 வசனத்துல கடைசி வார்த்தை, நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் வளருவங்களவரா இருக்கும்படியா அப்படி செய்தார். எப்படி செய்தார்? சபையை வைத்தார். சொல்லுங்க, வளர்றதுக்காக எதை வச்சிருக்கிறாரு? சபை எதற்கான இடம்? வளர்ச்சிக்கான இடம். ஆமென். அப்போ வளர்ச்சிக்கான இடத்துல நாம் வளரணும் அப்படின்னா, வளர்ச்சிக்கான இடத்துக்கு நாம் முதல்ல என்ன செய்யணும்? மரணம். அல்லேலூயா. நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஆராதனைக்கு தொடர்ந்து வாங்க, சர்ச்சுக்கு தொடர்ந்து வாங்க, எதுக்காக நம்ம சொல்கிறோம்? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், அவங்க என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். சில பேர் இந்த டாக்டர்கிட்ட போகிற மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட என்ன போயிட்டேவா இருக்கிறோம், டாக்டர் உடம்பு சரியில்லைனா போய் டாக்டரை பார்ப்போம் அப்புறம் என்ன செஞ்சுருவோம். டாக்டரை அப்படி பார்க்கலாம், பிரச்சனைனா டாக்டர் அப்படி பார்க்கலாம், ஆனால் ஸ்கூலுக்கு அப்படி போக முடியுமா சொல்லுங்க? நான் சொல்றது புரியுதா? டாக்டரை மாசத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கலாம், ஸ்கூலுக்கு டெய்லி போய் தானே ஆகணும். ஹல்லேலூயா. என்னையா ஸ்கூலுக்குலாம் எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை போவீங்களா? இல்லை, புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் வீட்லேயே வச்சுக்கிட்டேன், எனக்கு ஏதாவது சந்தேகம்னா மட்டும் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸ்கூலுக்கு டெய்லி போய் தான் ஆகணும். காலேஜுக்கு போறவங்க டெய்லி என்ன போகணும்? காலேஜுக்கு போகணும். அப்ப வளர்ச்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு இடம்னா, அங்க டெய்லி போனாதான் பயிற்சி எடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்பது ஒரு ஜிம் மாதிரி. என்னது? இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜிம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து, உங்க வாழ்க்கையை முயற்சி பண்ணி, இப்படி பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம், இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கட்ஸ் உண்டாகும் அப்படின்லாம் சொல்ற இடம். அல்லேலூயா. இப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, இப்படி பண்ணீங்கன்னா வீக் ஆயிடுவீங்க. ஓவரா இதை பண்ணாதீங்க. சில விஷயத்தை கட் பண்ணுவோம். என்ன செய்வோம் சொல்லுங்க? சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையாவது பார்த்து, நான் என்னுடைய புக்கில் எழுதியிருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை வாங்கின செய்தியே சிரிக்காதப்ப, நீ டிவியில் செய்தி பார்த்து வாந்தி எடுத்தது தான் மிச்சம் அப்படின்ற கதையா. ஓவர் டோஸ் ஆயிராதீங்க. எதையாவது பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. போறேன் வரவேன் சொல்றதெல்லாம் கேட்டு கெட்டு போயிடாதீங்க. ஆமென். சில பேர் பாஸ்டர் ஏன் இப்படி சொல்றாரு? ஏஞ்சல் டிவி, பிளஸ்ஸிங் டிவி, ரெண்டு அருமையான டிவி சேனல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த ரெண்டு சேனலும் யாருக்கு அப்படின்னா, அவிசுவாசிகளுக்கு. விசுவாசிகளுக்கு அது கிடையாது. விசுவாசிகளுக்கு நீங்க போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கெட்டுதான் போவீங்க. அல்லேலூயா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அப்ப நாங்க விசுவாசிங்க எதை பாக்க? ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தோம் இல்ல. ஆமே. வந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வசனத்தை என்ன செய்யுங்க? கேளுங்க, வாசிங்க. நீங்க வாசிங்க, நான் தான் சொல்லுவேன். உங்க பாஸ்டர் சொல்றதே முழுசா நீங்க நம்பணும்னு நான் சொல்லல. நீங்க பைபிளை வாசிங்க, சத்தியத்தின்படி கேளுங்க. சத்தியத்தின்படி இருக்குதா? இல்லாட்டி என்ன செய்யாதீங்க, அதை தள்ளி விட்டுருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய பரிசுத்தவான் கூட தவறான உபதேசத்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு அந்த காரியத்துல வெளிப்பாடு என்ன செய்யாம இருக்கலாம்? இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. அதனால சத்தியத்துல வளர சபைக்கு, அதுக்குதான் தேவன் சபையை வச்சிருக்கிறார். ஆமென். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா டிவியை வைக்கல. எதை தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சபையை தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம கூடி வரும்போது நாம் அநேக காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நல்லா கவனிங்க. டிவியில் ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுமா? ஐயா சாது ஐயா நிறுத்துங்கய்யா, என்ன குட்டி குட்டி தேவதூதர்களை பார்த்து என்ன டயலாக் அடிக்கிறீங்க? அது எப்படி இத்தனோண்டு தேவதூதர்கள்லாம் பைபிளில் எழுதலையே, கேட்க முடியுமா உங்களால் டிவியில்? இல்லை, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் பேச முடியுமா? பெரிய ஊழியக்காரங்க ஒருத்தட்டையும் ஃபோன் பண்ணி பேச முடியாது. அவங்க பர்சனல் நம்பர் அவங்க கூட இருக்கிற பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கே இருக்குதான்னு தெரியாது. சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கூட பார்த்து பேசிடலாம். இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நானே பல பேர் நம்பர் இல்லை எனக்கு. அவங்களோட நெருங்கி நின்று பேசுறேன், எல்லாம் பண்றேன், ஆனா அவங்களோட பர்சனல் நம்பர் எனக்கு கிடையாது. நான் சில நேரம் நினைப்பேன், ஏன் இவ்வளவு தூரம் ஊழியக்காரங்க பிரிச்சு தன்னை வச்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன். அல்லேலூயா. ஓகே, அவங்களுடைய பாதை போகட்டும். நான் தான் சொல்றேன், சபை எதற்காகனா, எ பிளேஸ் ஆஃப் டிஸ்கஷன். ஆமென். சத்தியத்தை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். சந்தேகம் இருந்தாச்சு என்ன செய்யலாம்? பேசலாம். ஒன்று இது எப்படி, அது எப்படி, நான் எப்படி ஜெபிக்கிறது, நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது, இப்படி நம்ம என்ன செய்யலாம்? பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சபையின் ஐக்கியம் மிகவும் முக்கியம். ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஃபெலோஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். சிலர் சபை குடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதீர்கள்?
விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் கடந்த ஃபர்ஸ்ட் வாரம் நான் சொல்லும்போது சொன்னேன், சாம் டேவிஸ் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ், அமெரிக்கால சாம் டேவிஸ் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ், அவர் வந்து ஜெனோவேல் கோர்ட் ஜட்ஜ். இந்த சின்ன பிள்ளைங்க 18 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்க தப்பு பண்ற கோர்ட்டோட ஜட்ஜ். அவர் மொத்தம் 14,500 கேஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கார். 14,500 சின்ன பிள்ளைங்க கேஸை டீல் பண்ணியிருக்கார். அதுல அவர் சொல்றாரு, ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிற பேரண்ட்ஸோட பிள்ளைங்களாம். எப்படி? அந்த கேஸ்ல வந்து அப்பா அம்மாவெல்லாம் விசாரிப்பாங்க, அவங்களோட கேரக்டர், அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்சதுல ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிற அப்பா அம்மாவுடைய பிள்ளைங்க, எப்படியோ தப்பி தவறி உள்ள வந்து மாட்டிக்கிச்சு. மற்றபடி 14,500 கேஸில் மற்ற எல்லா கேஸ்லையும் அப்பா அம்மா எங்கே போகலை? சர்ச்சுக்கு போகலை. ஆமென். அப்போ 14,500 ரெண்டு குறைய மற்ற எல்லாம் உள்ளே வந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா சபை ஐக்கியத்தை என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள். அல்லேலூயா. எந்த ஒரு காரணம் கொண்டும் எவ்வளோ ஆவிக்குரிய தளர்ச்சியும் ஆவிக்குரிய சோர்வும் வந்தாலும் சரி, சபை கூடி வருதலை நீங்க ஒரு நாளும் விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்னு இங்க வாங்க, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போற இடத்துக்கு, ஊர் வெளியூர் போறேன் பாஸ்டர், அங்க ஒரு சபைக்கு என்ன செய்யுங்க, போங்க. அது எந்த யார் சபையா இருந்தா என்ன, முடிஞ்சா விசாரிச்சுட்டு போங்க. இல்லைன்னா உள்ள போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு கொடுக்குற வசனத்தை அன்னைக்கு வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா. அதுல தப்பே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இங்க இருந்தீங்கன்னா, அரியலூரை சுத்தி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஆராதனை நேரத்துக்கு என்ன செஞ்சிடணும், ஓடியாந்துடணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை நேசிக்கிறார். ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். ஐக்கியத்துல வளர்றது ஒரு பெரிய பயிற்சி. நான் சொல்றேன், சண்டே வர்றதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். இதுல நம்ம பயிற்சி என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குன்னா, புதன்கிழமைக்கு பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு, வெள்ளிக்கிழமைக்கு பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு, சனிக்கிழமைக்கு பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்ட வேற எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிங்க பாஸ்டர். ஏற்கனவே 4 பேர் கூட என்ன செய்யறது இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றதில்லை. இதில் அதுக்கு வேறையா, அது வேற வச்சு பாவம் பாஸ்டர் மட்டும் தனியாக ஜோம் பண்ணிட்டு இருக்க போகிறார். தயவு செய்து பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி. ஆமேன். இது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஆதி திருச்சபையுடைய வெற்றிக்கு காரணம் அது அனுதினமும் கூடி ஜெபித்தது. இன்றைய தோல்விக்கு காரணம், வளர்ச்சி குறைவுக்கு காரணம், அனுதினமும் நம்ம கூடி சபையில் ஜெபிக்கலை. ஆமேன். அல்லேலூயா. அனுதினமும் சபையில ஜனங்க சேர்க்கப்பட்டாங்க. ஏன்னா அனுதினமும் அங்க என்ன இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோல். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதிமொழிகள் 25:28 எடுத்து வாசிங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். He that hath no rule over his own spirit. உங்களால எத்தனை பேரால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் பாஸ்டர்? எவ்வளவு கோபம் வந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் பாஸ்டர். மத்தவங்கள இல்ல, உங்களால, உங்க எல்லாராலையும் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய மூடு அப்படின்னு சொல்றான்ல அப்படின்னு மற்றவங்களை என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே? ஆமாம். எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப, அது அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுற பவர் எனக்கு ரொம்ப அதிகம். ஆனால் இங்கே ஜேம்ஸ் எட்வர்ட், அடங்குடா, அமைதியாக உட்கார்றா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற முடியுமா? முடியுதா முடியலையா சொல்லுங்க. கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன் பாஸ்டர், பதறி ஒரு வார்த்தை விட்டுட்டேன் பாஸ்டர், அதுதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை விட்டுட்டாங்களா, அந்த ஒரு வார்த்தையில தான் இங்க பிரச்சனை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்ன நீ அடக்க கத்துக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ஜேம்ஸ் எட்வர்ட், ஒழுங்கா அடங்கி வாழு. உன் ஆவி ஒழுங்கா என்ன செய்யட்டும்? என்ன பாதி பேர் சொல்ல முடியுங்க, அதெல்லாம் முடியாது, முரட்டாட முடியுது உங்க ஸ்பிரிட்டு. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லிக்குங்க. ஒன்ன நீயே அடக்கி வாழ கத்துக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணமா? என்ன பட்டணம்? ஆமா, உங்க லைஃப் நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியல. சில பேருக்கு நாக்கவே கண்ட்ரோல் பண்ண தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது எங்களால, நாங்க தான் பேசிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தட 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 தடன்னு பேசிட்டே இருக்குது. சாட்டர் பாக்ஸ் டங்க 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 டங்க. இந்த வீட்டுல ஜன்னல
இந்த கொண்டு போடாமல் விட்டிங்கன்னு வச்சுங்க, காற்றுல டமீர் டமீர் நடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. கண்ட்ரோல் இல்லாத ஆள் அப்படி தான், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, கண்ட்ரோல் பண்ணுறது நம்முடைய ஆவியை அடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு, அது ஒரு வரம், அது ஒரு கனி. நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், கலாத்தியர் 5:22-23 ரொம்ப அழகாக சொல்லப்படும், இச்சை அடக்கம். என்ன அடக்கம் வாசிங்க பாப்போம். போடுங்க. என்னது ஆங்கர் என்னவாயிடுது? டி போட்டா டாக் மாதிரி குலைச்சா ஆங்கர் என்னவா மாறிடும்? டேஞ்சரா மாறும். பல பேருக்கு ஆங்கர் என்னவா மாறிடுச்சு? டேஞ்சரா மாறிடுச்சு. கோபம் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு முயற்சி முதல்ல பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் நிறைய காரியம் சொல்கிறாங்க, கோபம் உங்களுக்கு வந்த உடனே முதல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 முடிஞ்சால் 100 வரைக்கும் கூட எண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி எண்ணும் போது என்ன ஆகுமா? கோபம், நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சா அன்னிய பாஷை பேசி ஜோபம் பண்ணுங்க. போன வாரத்தில் எனக்கு ஒருத்தன் பயங்கரமான டென்ஷன் உருவாக்கிட்டான், அவனை அடிச்சு கொன்னே விடுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம், பயங்கரமான டென்ஷன் பார்த்தேன். அப்படியே போய் தலையில கை வச்சேன், இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு அரை மணி நேரம் நாங்கள்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணோம். இவங்களாம் நினச்சிருப்பாங்க, வேணாடா கோபம் வந்து அடிக்கிற மாதிரி திடீர்னு அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறானு. அந்த அரை மணி நேரம் ஜபத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை மாறிடுச்சு, நானும் தப்பிச்சுக்கிட்டேன். சொல்லுங்க, நான் செய்யாததான் உங்கள்ட்ட சொல்ல, ஒரிஜினலா அன்னைக்கு பயங்கரமான கோபம். அந்த பயங்கரமான கோபத்தை அடக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்க மேல சில சமயம் உங்களுக்கு வெறி வரும் தெரியுமா? அப்படியே அடிச்சனும் கொண்டு முடியும் அப்படின்றீங்களா? அப்படியே கூப்பிட்டு வச்சு மண்டையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க புள்ள மாறட்டும், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலையாவது ஜோம் பண்ணு, கோபம் பட்டு எதையாவது பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. புரியுதா? கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். முயற்சி பண்ணி பாருங்களேன் எதையாவது ஒன்று. நான் சொல்கிறேன் ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன் நான், இது இது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால சொல்கிறேன். கத்தி கதறி அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி வெடிச்சு அப்படியே வீட்டையே ரணகலமாக்கணும்னு உங்களுக்கு கோபம் வருதுல்ல, அந்த சமயத்தில் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஆமென். ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அல்லேலூயா. சில நேரம் யாராவது உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க, கண்டிப்பா பிசாசு வந்து டிப்ஸே கொடுப்பான், யாருக்காவது ஒருத்தனை தூண்டி விடும், அவன் நல்லா கோவப்படுத்து. ராஜேந்திரன் எப்படி கோவப்படுத்தணுமோ அந்த விதத்தில் என்ன செய்யணும்னு நினைப்பான். எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் என்ன செய்வான்? பிரச்சனைக்கு வருவான், டிப்ஸ் கொடுத்து நம்ம கோவம் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி வரும்போது இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க அன்னிய பாஷையில் பேசி. அப்பா பொல்லாத மனுஷங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அன்னிய பாஷையில் பேசுங்க, உங்கள் கோவம் சுவையின்னு இறங்கிடும். ஆமென். அல்லேலூயா. பைபிளில் சொல்லியிருக்கு ரொம்ப கோபப்படக்கூடாதான், மிஞ்சும் கோபத்தை யாரே அடக்குவாரா? சொல்லுங்க. அவரே அடக்கினா கொஞ்சம் கஷ்டங்க, நம்மளே அடக்கிக்கிட்டோம்னா தப்பிச்சோம். அவர் அடக்குனாருனா கொஞ்சம் சிக்கல். ஆமேன். அவர் அடக்குனாருனா ரெண்டு சாத்து போட்டு தான் என்ன செய்வார்? அடக்குவார். ரொம்ப துள்ளுற ஆளுங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் தான், எப்பா ரொம்ப துள்ளப்படாது, நீயா அடங்கிக்கிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. அவரா அடக்குனா கையில் காலில் உடம்புல எங்கேயாவது பிரச்சனைகள் என்ன செய்யும் சொல்லுங்க. கர்த்தர் வந்து வேதத்துல இருந்து நான் சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. மிஞ்சும் கோபத்தை அவர் என்ன செய்வாரா? அடக்குவார். அல்லேலூயா. சரி, ஆங்கர் கண்ட்ரோல். ரெண்டாவது என்ன கண்ட்ரோல் அப்படின்னா, லஸ்ட் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். இச்சையா அடக்கணும். இச்சைனா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பாப்போமா, இதை பாப்போமா, அந்த படத்தை பாப்போமா, இந்த படத்தை பாப்போமா, அந்த போட்டோவை பாப்போமா, இந்த வெப்சைட்டுக்குள்ள போவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா. கண்களின் இச்சை. என்ன இச்சை? இந்த கண்ணுக்கு வந்து அழகா எதை காட்டினாலும் பிடிக்கும், என்ன செய்யும், எதை காட்டினாலும் பிடிக்கும், ஆனா அதில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. இந்த கண்களை அதை
அதாவது அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு நேரா நம்ம கண்ணு போகுது இல்ல, அதுல இருந்து கண்ணை இறக்குங்க. நான் சிம்பிளா சொல்றேன், இந்த கலர்ஸ் இருக்குது பாத்தீங்களா, நீங்க எந்த கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த கலர்ஸ் உங்களை அட்ராக்ட் பண்ணும், கலர்ஸ் அட்ராக்ட், கலர்ஸ் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். நம்ம இந்த பிடிச்ச கலரை ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமென். பிராக்டிஸ் தான் என்னது, கண்களின் இச்சை. இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான சின்ன சின்ன காரியத்துல ஸ்டார்ட் ஆகி பெரிய பாவத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் சொல்றான், என் கண்களுக்கு அவ எப்படி இருந்தா, பிரியமா இருந்தா, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை. அவன் பாட்டு சொன்னான், திம்னாத்திலே ஒரு பெண்ணை கண்டேன். எதை கண்டேன், திம்னாத்திலே ஒரு பெண்ணை கண்டேன். திம்னாத்துக்கு இவன் எதுக்கு போனான், தேவையே இல்லை. பெலிஸ்தர் ஊருக்கு நீ ஏண்டா போனேன், அந்த ஊருக்கு போனது தான் போனேன், சும்மாவது திரும்பி வந்தீங்களா, அங்கே ஏன்டா பொண்ணை பார்த்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பாட்டு நல்ல பையன், இவன் பார்த்தீங்கன்னா நல்ல பையன், ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கணும்னு யார்ட்ட வந்துட்டான், நேரா அப்பா அம்மாட்டா வந்துட்டான், ரொம்ப சின்சியரான குட் பாய் தான். அவனுடைய ப்ராசஸ் எல்லாமே ரைட்டு, ஆனால் அவன் பார்வையே தப்பு. ஏன்னா அந்த ஊரில் இவன் என்ன செஞ்சிருக்க கூடாது, ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு தேசத்துல கோத்திரத்துல என்ன செய்யக்கூடாது, பெண்ணை பார்க்க கூடாது, எடுக்க கூடாது. இவன் திம்னாத்துல போய் பெலிஸ்திய பெண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதை பிடிச்சிருக்குன்னா அதுங்கதான் பேயே பிடிச்சது அவனுக்கு, இருந்த அபிஷேகம் எல்லாம் ஓடி போச்சு. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையில நடந்த பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னவா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சம்பவம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் அபிஷேகம், உன் வல்லமை வெளியே போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரியம் கண்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரோட்ல போற வரவன் யாரையும் பாக்குறது கிடையாது, ஒன்லி சினிமாக்காரனை மட்டும்தான் பாக்குறது. ஆமா ஆமா, நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் எப்படின்னா, நல்ல வேலைங்க ரோட்ல எதிர் வீடு அந்த வீடு இந்த வீடு எவனையா பார்த்தா எனக்கு சிக்கலா இருக்கும், நல்ல வேலை சினிமாக்காரனை தான் நேசிக்கிறேன் என் பொண்ணு, என் பையனுக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்டா எந்த நடிகைன்னு எனக்கு தெரியல, அந்த காலத்து நடிகைன்னா நான் பேரை ஈஸியா சொல்லிடுவேன். இன்னைக்கு லேட்டஸ்டா நிறைய லிஸ்ட்டு, அதனால நம்ம பசங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். பிசாசே, உன் வாழ்க்கை அழியறதுக்கு காரணமே எதுவா தான் இருக்க போகுது, ஆமா அதுவாக தான் இருக்க போகுது. இதுல வேற நேத்து ஆண்டவர் ப்ராஃபஸி என்ன அப்படின்னா, இனி வர்ற காலங்கள்ல இந்த இச்சையின் ஆவி பயங்கரமா கிரிய செய்யுமா, விடுறதா இல்லை. நான் உங்களெல்லாம் சினிமா பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு யாராவது சொன்னீங்க, கேள்விப்பட்டேன்னா இருக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜெபம் சொல்லுங்க. ஆண்டவரை இவங்க சக்சஸ்ஃபுல்லா எதுலையும் மாற முடியாதபடி இவர்களை தடுத்து திருத்தும் ஆண்டவர் என்றேன். சினிமாவும் பார்த்து நாங்க ஜோமும் பண்ணிடுவோம், நல்லா ஜெயிச்சு வாழ்வோம் நினைப்பா அவங்களுக்கு. ஆண்டு சொல்லார், இந்த இச்சையிலிருந்து வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாததுக்கு காரணம் நம்ம கண்கள் இருக்கிற இச்சை. ஆண்டு சொல்லார், அந்த கண்களின் இச்சையிலிருந்து வெளியே வா. ஆமென். அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், கோபத்தை அடக்கு, கண்களின் இச்சைய, அடுத்தது ஃபுட் கண்ட்ரோல். அதெல்லாம் என்ன பாஸ்டர், அதெல்லாம் நீங்க சொல்லப்படாது, ஃபுட் கண்ட்ரோல்லாம் சொல்லப்படாது, அப்படிலாம் சொல்லப்படாது. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம பைபிள்ல சொல்லிக்குது, ஒரு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பாவத்தோட லிஸ்ட்ல ஒண்ணு என்ன அப்படின்னா பெருந்தீண்டி. எது? ஆமா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பெருந்தீண்டி பெரிய பாவத்தினுடைய லிஸ்ட். எல்லாத்தையும் வை, எல்லாத்தையும் வாங்கு. ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டா என்ன வாங்கலாம், ஒரு சாப்பாடு வாங்கலாம், ஒரு சைட் டிஷ் வாங்கலாம், சாப்பிடலாம். எல்லா சைட் டிஷ்ஷும் கொண்டு வா, எல்லா வெரைட்டியும் கொண்டு வா, எல்லாத்தையும் அள்ளி போட்டு பிச்சைக்காரன் வயிறு மாதிரி ஆயிப்போவும் வயிறு. அவன் தான் 4 வீட்டில் 10 வீட்டில் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி ஆகி போகுது. ஏன் நீங்கள் ஏன் ஹோட்டலுக்கு போனால் அப்படி பண்ணுறீங்க, அது பேர் பெருந்தீண்டி. டிசைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போங்க. அது எவ்வளோ காஸ்ட்லி ஆனாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, அது உங்கள் சுதந்திரம். ஆனால் போயிட்டு கண்டதையும் நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துடும், ஓ எனக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படியே எடுத்து வச்சு அடி அடின்னு வளைச்சி அடிக்கிறது. அடுத்தவனுக்கு முடிய போகிற பீஸ் ஒன்று இருக்கும், 4 பேருடைய கண்ணு அங்கே இருக்கும், இந்த பீஸ் யார் எடுக்க போறா, ஒருத்தன் சொல்ல நான் எடுத்துக்கிறேன். ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிந்தையில இந்த இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் எத்தனை பேருக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் எங்க இருக்கிறார், தேவன் எதை ஆலயமாய் மாத்தி இருக்கிறார், உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க தங்கி இருக்கிறார், சிம்பிளா சொல்றேன், உங்களுக்குள்ளார உங்க சரீரத்துல ஆவியானவர் வாழ்கிறார்.
நீங்க போடுற சரக்கெல்லாம் பார்த்துட்டு ஆவியான டே என்னடா இப்படி போடுற அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுற. உள்ள நான் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போடுறா, கண்டதையும் உள்ள தூக்கி என்ன செஞ்சுட்டு இருக்க. சில பேர் ரொம்ப டீசென்ட், பாஸ்டர் நோ பியர் நோ லிக்கர் அதெல்லாம் நாங்கள் குடிக்கிறது இல்லை, ஒன்லி கொஞ்சம் வைன் மட்டும் எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்கோ, ஏன்னா பைபிள்லயே சொல்லியிருக்கு நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன செய்துகொள், சேர்த்துக்கொள். பைபிள்ல சொல்லியிருக்கிற திராட்சை ரசத்துக்கும் இங்க நம்ம ஆளுங்க கடையில விற்கிற வைனுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஊர் பழக்கமே கிடையாது, வைன் வந்து நம்ம ஊர் பழக்கமே கிடையாது. நல்லா கவனிங்க, நம்ம தமிழ்நாட்டோட பழக்கம் என்ன, சாப்பாடு என்னவோ அதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கும் ஒரு வியாதியும் வரல. இன்னைக்கு வர்ற அத்தனை வியாதிக்கும் காரணம் ஜங்க் ஃபுட்ஸ் தான். என்ன ஃபுட்ஸ் தான், ஆமாம் இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரெடி மெயில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜங்க் மெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னன்னு இருக்கும் அதுக்கு அர்த்தம் எனக்கு என்னன்னே தெரியாது. அது என்னன்னா குப்பை மெயிலாம். என்னது ஜங்க் ஃபுட்னா என்ன ஃபுட்டு, ஆமாம் சாக்கடை மாதிரி குப்பை ஃபுட்டு. நம்ம ஆள் விரும்புறதுலாம் எதுதான், ஜங்க் ஃபுட்ஸ். பாஸ்டர் பீஸா பர்கர், என்னது பீஸா பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம், தயவு செய்து கும்பிடுதேன், உயிரை விட்டுறப்படாது இதை சாப்பிட்டு. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம், நாலு நாளைக்கு முன்னாடி, நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலை, நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான், இந்த பிரெட்டு முதற்கொண்டு அவன் தயாரிக்கிறதுல என்ன இருக்குதான், மோனோ சோடியம் ஆக்சைடுன்னு என்ன ஒன்று இருக்கான், அது வந்து நம்ம வயிற்றுக்கு சுத்தமாக என்ன செய்யாதான் ஆகாதான், அதுதான் கேன்சர் காசிங் ஏஜென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காசு கொடுத்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்டை தூக்கி எதுக்குள்ளே போட்டுக்கிறோம், வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறோம். அதில் வேற என்ன ஜபம், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தாரும். பாஸ்டர் போனவர் தான் பிரசங்கம் பண்ணார், என்ன சாப்பாடாக இருந்தாலும் ஜபம் பண்ணால் சுத்தமாயிரும். தெரிஞ்சே இனி போய் அதெல்லாம் என்ன செஞ்சிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. தெரியாமல் சாப்பிட்டா பரவாயில்ல, தெரிஞ்சே நம் இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் ஓகே, இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள் என்ன கண்ட்ரோல் முக்கியம், சுகர் வச்சிருக்கிறவங்க ஸ்வீட்டை பார்த்தோன்னா என்ன செய்யக்கூடாது, போய் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வாயில் லபக்க லபக்கம் என்ன செய்யக்கூடாது, போடப்படாது. கொஞ்சம் ஃபுட்டில் எப்படி இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும், ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு சொல்ல தெரியும், நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் என்னவை, அல்லேலூயா. உங்கள் பசிக்கு சாப்பிடுங்க, உங்கள் கிரேவிங்ஸுக்கு என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. பசிக்கும் கிரேவிங்ஸுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. பசினா என்னன்னு சொல்கிறேன், கிரேவிங்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன். மதியம் ஒரு மணி ஆனால் வர்றது பசி, காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கே இன்னைக்கு மதியம் அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது கிரேவிங். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, வீட்டில் இல்லை சமைக்க முடியாது ஆனால் ஹோட்டலில் வாங்கியாவது அதைத்தான் இன்னைக்கு மதியம் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது கிரேவிங்ஸ். அந்த கிரேவிங்ஸுக்கு அடிமையாக இருக்காதிங்க, உங்க சாப்பாடை திருப்தியா சாப்பிடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சாப்பாட்டு அளவை நான் சொல்லவில்லை, அந்த சாப்பாட்டு மேல உங்களுக்கு அந்த அந்த இச்சை இருக்குது பாருங்க, அப்படியே அதை குறைங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாப்பாட்டுல கண்ட்ரோல், அப்புறம் எதில் கண்ட்ரோல், கோபத்துல கண்ட்ரோல், லஸ்ட் கண்ட்ரோல். இந்த மூணும் உங்க லைஃப்ல இருந்தாலே உங்க செல்ஃப் கண்ட்ரோல் லெவல் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆவியானவர் அப்பப்போ உங்களுக்கு சொல்றாரோ எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு கண்ட்ரோல்டு லைஃபை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அடுத்தது நம்ம பயிற்சி எடுக்க வேண்டிய களம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி முடிஞ்சா என்ன வரும், எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கூல்ல பண்ணி முடிச்சிட்டீங்க, மந்த்லி ஒன்ஸ் என்ன வைப்பாங்க, இப்ப வேற கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்கண்ணா, நைன்த்து பிளஸ் ஒன்னு படிக்கிற பிள்ளைகளுக்கு டெய்லி எக்ஸாம் வைக்க சொல்லி பேப்பர்ல வந்துருந்துச்சு. அதை பார்த்த உடனே பக்குன்னு இருந்துச்சு, டீச்சருங்க சும்மாவே படாத பாடுபடுவாங்க அந்த கிளாஸ் எக்ஸாமுக்கு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறது. இதுல வேற கவர்மெண்ட் வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான், நைன்த்து பிளஸ் ஒனுக்கு என்ன வைக்கணும், டெய்லி டெஸ்ட். எப்படி இருக்கும் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு, நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அவன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ, பிளஸ் ஒன்லேருந்து பிளஸ் டூ போகும்போது அவனுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். டென்த்து போகும்போது எப்படி இருக்கும், இன்னைக்கு என்ன ஆகுது, நைன்த்தா ஃப்ரீயாயிடுறா, டென்த்தா இறுக்கி போடுறா. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நைன்த் வரைக்கும் ஒழுங்காக போயிட்டு இருந்த வண்டி இப்போ இழுத்து ஃபோர்ஸாக ஓட விட்ட உடனே என்ன செய்ய மாட்டேங்குது, அதுக்கு
இப்ப ரெண்டு வருஷம் மொத்தமா இழுத்து பிடிக்க சொல்லிட்டான் கவர்மெண்ட், ஒன்பதாவதுலயே இறுக்கி பிடி அப்படின்னு. இப்ப இறுக்கி பிடிச்சி டெய்லி எக்ஸாம் வச்சு எக்ஸாம் வச்சு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அப்பப்ப, ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது, உங்களை பயிற்சி விற்கிறதுக்காக பிரச்சனை வருது. ஆமென். சின்ன பிரச்சனை எதுக்காகனா பெரிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு. எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சின்ன பிரச்சனை எப்படி இந்த எதுக்காகனா அடுத்து வரப்போற ஃபார்முலா. ஆமென். இப்போ நம்ம என்னன்னா ஃபார்முலா இல்லாத லைஃப் ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதெல்லாம் இப்போ எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவே சொல்றது இல்லையா? நான் எத்தனையோ பேர் தனக்கு தெரிஞ்ச திருக்குறள்லாம் அவுத்து விடும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவையாவது என்ன செய்யணும் கண்டிப்பா? என்னத்துக்கடா அந்த ஃபார்முலா அப்படின்னா உன் பிரச்சனையே சால்வ் பண்றதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு வர்ற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஃபார்முலாவை பைபிள்ல வச்சிருக்கேன் நான். ஆமென். அல்லேலூயா. அதை கண்டுபிடி, அந்த ஃபார்முலாவை போட்டு பாரு, உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்துடும். ஆமென். இன்னைக்கு பிரச்சனையே வேணான்றோம் நம்ம. எப்படி நம்ம பிரச்சனையே என்னன்னா பிரச்சனையே வேணான்றதுதான் நம்ம பிரச்சனையே. ஆண்டவர் சொல்றாரு பிரச்சனை வேணான்னு சொல்லாத. எடுத்து வாசி பாருங்க யாக்கோபு 1:2-3. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது. நமக்கு 1-2 சோதனைகள் எல்லாம் வரது இல்லையா? எத்தனை வருதா? பல விதத்துல வருகிறதா. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு என்னத்தை உருவாக்குமா? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. உங்க பிரச்சனையை எப்படி எண்ணணுமா? பலவிதமான பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னா நீங்க ரொம்ப ரிஜாய்ஸ் பண்ணணுமா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் பண்ண வந்தால் எங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சா நீங்கள் பிரச்சனை பொறுமையை உண்டாக்கும்னு சந்தோஷப்பட சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவன் அதிக ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. இந்த கை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பயங்கர ஹார்டாக இருக்கும், சில பேருக்கு எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும். என்ன மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நல்ல கையில் ஹார்ட் ஒர்க், இந்த மண் வெட்டி வேலை செய்கிறவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சி போய் எப்படி இருக்கும்? இவங்க போய் காப்பு காய்ச்சி போய் இருக்கிற கை இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கான எதையோ அவனை பிடிச்சி தூக்குனாங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் போய் பிடிச்சி தூக்குனேன்னா என்ன செய்யாது? வராது, வழுக்கும் கை. ஏண்டா அப்படின்னா கை பழகிருச்சு அவங்களுக்கு. என் கை என்ன செய்யல? பழகலை. சில முக்கியமான பிரச்சனைகளை உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியணும்னா உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் பாடுகளில் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஆமேன். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பயிற்சி அதுதான் மனசில் முதல்ல. இந்த பிரச்சனை எனக்கு சமாதானத்துக்கு நேராக என்ன நடத்தும். ஆமேன். எந்த பிரச்சனையும் உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் எதுவுமே உங்களை அழிக்க முடியாது நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதுமே நான் வெற்றி சிறக்க தான் போறேன். ஒருவேளை சூழ்நிலை என்னன்னு காட்டும் உங்களுக்கு. சூழ்நிலை ஜீரோன்னு காட்டும். என்னன்னு காட்டும்? ஜீரோ. சூழ்நிலை எம்டி அப்படின்னு காட்டும். ஆண்டவர் அங்கதான் ஃபில் பண்ண போறாரு. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தான் போன வாரமே எக்ஸாம்பிள் சொன்னேன். சூழ்நிலை ஏன் எக்ஸாம்பிள் ஜீரோ? என்னது போ முடிஞ்சது ஜேம்ஸ் சர்வீட் அவ்வளோத்தேன். எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு. ஆமேன். நமக்கு தான் அந்த பசங்களாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டமே தெரியாதே. மார்க்கு கம்மி, என்ன பெரிய டீச்சர் பிள்ளை, டீச்சர் பிள்ளை அழுகுறீங்க, டீச்சர் பிள்ளை இப்படி மார்க் வாங்கிட்டான்னு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா நான் கேட்ட காலம் உண்டு. என்ன நீங்கள் டீச்சராக இருந்தால் நான் நல்லா படித்தே ஆகணுமா? எப்படி நீங்கள் டீச்சராக இருந்தால் நான் நல்லா படிச்சே ஆகணுமா? ஊரே சொல்லுது டீச்சர் புள்ள என்னன்னு. அப்படிதான் இருப்போம் நாங்க. அன்னைக்கு அவங்க பட்ட வேதனைக்கும் கண்ணீருக்கும் அளவே இருந்திருக்காது. ஆனா அதுல ஜெபம், அந்த பிரச்சனையின் ஊடாக ஜெபத்தின் வழியா கடந்து செல்லும் போது, விசுவாசத்தின் ஊடாக நடந்து செல்லும் போது, பொறுமையின் வழியில கடந்து செல்லும் போது கர்த்தர் அதையும் ஜெயமே. அந்த ஜீரோ தான் இன்னைக்கு நான் பெரிய ஊழியக்காரனாகிறதுக்கு காரணம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கிறது. ஆமென். நம்ம தம்பி மட்டும் கோர்ஸ மட்டும் கிளியர் பண்ணாம
எல்லாத்தையும் நல்லா ஒரு 80% வச்சு கிளியர் பண்ணா இவன் ஊழியத்துக்கு வந்திருப்பா? சான்ஸே கிடையாது. அப்போ நம்முடைய தோல்விகளை தேவன் என்னவாய் மாற்றுகிறார்? ஜெயமாய் மாற்றுகிறார். ஆமென். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, கரெக்ட் தானே? ஆமென். சில பேரு நான் வேலை கிடைக்கல இப்ப போய் ஆண்டவர் கூப்பிடுறாரு. உனக்கு வேலை கிடைக்காம வச்சிருக்கிறதே அதுக்காகத்தானே? சில பேர் என்னமா, எனக்கு வேலை கிடைக்கல இப்ப போய் ஆண்டவர் கூப்பிடுறேன், இப்ப நான் வருவேனா? ஏய், இப்பயாவது நீ வருவேன் தான் வச்சிருக்கிறாரு. வேலையை கொடுத்துட்டு வர சொன்ன நீ என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா, சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவே மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரவத்தின் மத்தியில உன் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அமேன். அல்லேலூயா. நம்ம நினைச்ச காரியம் நடக்கல, நல்லதுன்னு நினைங்க, அங்க ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கும் எனக்கு. அமேன். அதனால என்ன அங்கிருந்து என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, எடுத்து விட்டார். அல்லேலூயா. அண்ணன் சிங்கப்பூர்லயே இருந்திருக்கணும்னு அவர் நினைச்சிருந்திருப்பார். நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், இங்க வந்து படாத பாடு படுறேன், நாய் படாத பாடு தெரு தெருவா அலைய வேண்டியதா இருக்கு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா சிங்கப்பூர்ல இருந்தா நான் செத்து இருந்திருப்பாரு. ஆண்டவர் அதனால எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. அவர் சொன்னாரு, ஒரு தடவை அப்படியே போயிட்டே இருந்தாராம் கப்பல்ல, திடீர்னு ஒரு பெரிய இருட்டா தெரிஞ்சுதான், இரும்பு கீழே இரும்பு கீழே விழுந்திருந்தாருன்னா மண்டை நன்னா திறந்திருக்கும். ஆண்டவர் கிருபையா தாண்டறதுக்கு உதவி செஞ்சார். டபக்குன்னு காலை விட்டுருந்தாருன்னா நேரம் எத்தனையோ பேர் அந்த மாதிரி செத்து இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். இதுக்கு மேலேயும் உன்னை சிங்கப்பூர்ல வச்சிருந்தா உயிர் கீரை போட போது போனே அப்படின்னு அரியலூர் அனுப்பி வச்சிட்டார். அல்லேலூயா. அப்ப எது செஞ்சாலும் நன்மைக்காக செய்யறார். ஆமென். சில வேலை உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சில நேரம், சா இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் அதை விட்டு போறேன். மாறுங்க, மாறிட்டு பாருங்க, கர்த்தர் அங்கேயும் உங்களை உயர்த்த தான் செய்வார். ஆமென். ஏற்கனவே செஞ்சது போயிருச்சே போயிருச்சே, அந்த காலத்துல செஞ்சு அது செஞ்சிருந்தேன்னா இந்நேரம் இன்னும் பெரிய ஆளா இருப்பேன். ஆண்டவர் சொல்ல அதுல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்திருக்கும். அதனால ஆண்டவர் அங்கிருந்து என்ன செஞ்சு வந்துட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காக சில நேரம் சில விஷயத்த கட் பண்ணி சில இடத்துல இருந்து தூக்கி வேற இடத்துல கொண்டு வந்து வச்சு, அப்பா என் பிள்ளைய போய் உயிரோட காப்பாத்தினே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நமக்கு தெரியாது பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை தடவை உங்க உயிரை காப்பாத்தினாரு ஆண்டவர் சொல்லுவார். சில பேர் சில பஸ்ஸை மிஸ் பண்ணிருப்பீங்க, ஐயோ இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால எனக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா உன் உயிர் காப்பாற்றப்படுறதுக்காக என்னத்தை பஸ் மிஸ் பண்ண வச்சேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பரிசுத்தம் சொன்னார், திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இவர் நடுவில் தான் உட்காருவாரா. நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட்? பஸ்ல முன்னாடியும் உட்காரது இல்லை பின்னாடியும் உட்காரது இல்லை, நடுவில் இவர் உட்காந்து இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரா, மகனை ஏந்திரி இந்த சீட்ல இருந்து அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, நான் நடுவில் பத்திரமா உட்காந்துருக்கேன், இங்கேருந்து எந்திரிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆண்டவர் சொன்னாரா, ஏந்திரி மகனை சீக்கிரம் ஏந்திரிச்சு முன்னாடி போய் உட்காரு அப்படின்னாரா. என்ன ஆண்டவர், எப்பயும் இல்லாமல் நமக்கு முன்னாடி போய் உட்கார சொல்றாரு, இவர் முன்னாடி சீட்டில் போய் உட்காந்து வந்துக்கிறாரு. பஸ்ஸு போயிட்டே இருக்கு, டொமீர்னு ஒரு சத்தம். என்ன அப்படின்னு கேட்டால் சைடில் இருக்கிற மரம் பஸ்ஸுக்கு நடுவில் கரெக்டாக விழுந்துச்சான். சொல்லுங்க, உட்காந்துருந்தாருன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? மண்டை போயிருந்திருக்கும். சில நேரம் சில பிரச்சனைகள் சில நம்ம வசதி குறைவாக மாற்றி வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் நம்மை பாதுகாப்பதற்கா. ஆமென். அல்லேலூயா. அப்போ பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் நம்மை கொல்வதற்காக அல்ல, நம்மை வளர்ப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக. ஆமென். ஏதோ ஒரு பாதுகாப்பு திட்டத்தை அவர் வச்சிருப்பார், ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பார். நமக்கு வந்த உபத்திரவம் எல்லாத்துக்குமே ஒரு திட்டம், எதிர்கால திட்டம் இருக்கிறது. அதுல தேவன் உங்களை உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏமேன். 1 பேதுரு 1:7 விலையேற பெற்ற அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு உங்க பிள்ளைகள் உங்க வாழ்க்கை உங்க தனிப்பட்ட வாழ்க்கை உங்க திட்டம் எல்லாத்தையுமே ஆண்டவர் உடைச்சிருக்கலாம். எல்லாமே நன்மைக்காக சொல்லுங்க. எதுக்காக? எல்லாமே நன்மைக்காக. சதமா சொல்லுங்க. எல்லாமே தேவன் ஒரு நன்மையின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். தீத்து 2:11 வாசிக்கலாம். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயிற்சி எடுக்க வேண்டிய இன்னொரு களம் என்ன அப்படின்னு கேட்டா, தன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற பயிற்சி. வாசிங்க பாப்போம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்னத்துக்கு போதிக்கிறது? ஒவ்வொரு நாளும் எதுக்கு எதிர்பார்க்கணுமா? இயேசுனுடைய வருகைக்கு எதிர்பார்க்கணுமா?
காலையில எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத விட இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா நம்ம எப்படி ரெடியா இருக்கணும் அப்படின்ற ரெடியா இருக்கிறோமா முதல்ல கேள்வி கேட்கணும். ஆண்டவர் வந்துட்டா இன்னைக்கு போயிருவோமா? அன்னைக்கு நைட்டு படுக்கும் போது ஆண்டவர் இப்ப இன்னைக்கு நைட்டு வந்துட்டா? நானே சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ப்ரேயர்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இன்று இரவு உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை எடுத்துக்கொள்ளும், இல்லாவிட்டால் அதிகாலையில உம்மை துதிக்கும் துதியோடு எழும்ப. இது வந்து அப்படியே ரெக்கார்ட்ல மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது எதுக்கு டாடி டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, ஒரு நாளும் ஏசப்பா இனிசையில சொல்லுங்க வந்த மாதிரி தெரியலையே. இன்று இரவு உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை எடுத்துக்கொள்ளும், இல்லாவிட்டால் அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்கும் துதியோடு எழும்ப உதவி செய்யும். இது என்ன ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, தம்பி அதுதான் உன் வாழ்க்கையில டெய்லி எடுக்க வேண்டிய பிராக்டிஸ். ஏன்னா நான் இந்த உலகத்துக்காக வாழல, எத்தனை பேர் இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லா வாழணுன்றதுக்காக மட்டும் வாழ்றீங்க? இன்னைக்கு சபையில பாவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம ஏதோ இந்த பூமியில ஒரு 60 வருஷம் வாழ போறோம், 70 வருஷம் வாழ போறோம்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அடுத்த நொடி அவருக்கு முன்பாக நாம் நின்றாக வேண்டும். அவருடைய கிருபாசனத்துக்கு முன்பாக, அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்கணும். அவர் சொல்வார், நீ என்னென்ன வேலை செஞ்ச, உன்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு. 4 பேருக்கு முன்னாடி என்ன, ஒருவேளை ஒரு 10 பாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி தரம் பிரித்து பார்த்தார் என்றால் அங்க கேவலப்பட்டு போறதை விட இந்த பூமியில நான் ரெடியா இருக்கிறது நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஹலோ, எத்தனை பேர் வருகைக்கு ரெடியா இருக்கிறீங்க? எது எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றீங்க ஆண்டவருடைய வருகைக்கு போக்குற மாதிரி பிராக்டிஸ்? இன்னையில இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஹெவன் கான்சியஸா வாழணும். என்ன கான்சியஸா? ஆமா, அவருடைய வருகையின், அவருடைய பிரசன்னமாகுதல். இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு வந்துருவாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இயேசு வரப்போறாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப உண்மையா நான் இப்படிலாம் டைம் சொல்ல முடியாது, பைபிள்ல இல்ல. ஒருவேளை எனக்கு எனக்கு இல்ல, ஆண்டவரே வந்துட்டாரு, தேவதூதன் அனுப்பி சொல்றாருன்னு வச்சுங்க, எப்பா ரெடியா இருங்கப்பா, இன்னும் 5 நிமிஷத்துல ஆண்டவருடைய வருகை இருக்க போதுனா எப்படி இருப்பீங்களோ அதே போல வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். ஆமேன், ஆமேன். இருக்கலாமா? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணும். என்ன பிராக்டிஸ் அப்படின்னா, ஸ்பிரிச், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஒவ்வொரு நாள் நைட்டும் பகல்லையும் அவர் வருகிற, ஆண்டவரே உம்மை வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். ஆமேன். அந்த காலத்துல பாட்டு, சாரல் நவராஜ் அம்மாலாம் எழுதின பாட்டு எல்லாமே கடைசி வரி ஸ்டான்ஸா என்னன்னு இருக்கும், அவருடைய வருகையை குறிச்சிருக்கும். இந்த காலத்துல அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், இப்பெல்லாம் நம்மளாம் கட்ட நம்மை ஆசீர்வதிக்கிறத பத்தியே பேசுவோம். எதுக்கு வருகையை பத்தி பேசுறீங்க? அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு பாத்துக்கோம் பிரதர். இன்னைக்கு கத்தரோட ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு, அந்த கிருபை எதுக்கு வெளிப்படுதான், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி உன்னை எதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், அவர் பிரசன்னமாகிறதுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம்.